Hi friends and hi students, welcome to our channel. நம்மளுடைய அவேர்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் டிஎன்செட் ரிலவெண்ட்டாக உள்ளதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு கொஷினை சால்வ் பண்ணணும்னா நமக்கு தெரிஞ்சதுலாம் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொஷனுக்கு ரிலவெண்ட்டாக இப்போ நம்ம ஒரு தியரம் 10 மார்க் கொஷின் கேட்குறாங்க, கண்டிப்பாக அந்த 10 மார்க் கொஷின் நீ படிச்சுட்டு போகலை, ஆனால் அதில் உள்ள வார்த்தைகளை பற்றி 2 மார்க் உனக்கு தெரியும் அப்படின்னா அதை வச்சு நம்ம கோர்வையாக எப்படியோ ஒரு இழுத்து ஒரு பிடிச்சி ஒரு பக்கம் எழுதுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸில் ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக உனக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆன்சர் போகலாம். 10 மினிட்ஸுங்கிறது எவ்வளோ கஷ்டமான டைம், உங்களுடைய எக்ஸாமில் ஒரு பார்ட் ஆஃப் டைமை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ண அந்த 10 நிமிஷம் அப்படிங்கிறது 5 நிமிஷமாக குறையும், அதுவே திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 5 நிமிஷங்கிறது 2 நிமிஷமாக மாறும். ஒரு கொஷனுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே உனக்கு எக்ஸாமில் டைம் கிடையாது. ஸோ உங்களோட டைமை எவ்வளோ கன்சம் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸாக கொஷனை சால்வ் பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க, ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, நம்பர் ஆஃப் ஆல் சப் குரூப். நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஒரு சைக்கிள் சப் குரூப் இருக்குது, அதில் ஜென்ரேட்டர் எத்தனைன்னு கண்டுபிடிக்க ஃபார்முலா உண்டு, 5 of n அந்த மாதிரி நிறைய உண்டு. பட் நம்பர் ஆஃப் ஆல் சப் குரூப், ஒரு Z60 இருக்குது, இன்டிஜர் மாடலும் 60, அதில் எத்தனை சப் குரூப் இருக்குது? நான் என்ன சொல்கிறேன்னா முதல் விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா கொடுத்துருக்கத ப்ரைமோட பவராக எழுதுங்க. சைலோஸ் தியரம் உங்களுக்கு நடத்தும் போதே பார்த்துருப்பீங்க, எந்த நம்பர் கொடுத்தாலும் பியோட பவர், கியூவோட பவர், ஆரோட பவர் தான் முதல்ல பிடிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், முதல் ஸ்டெப் 60 ப்ரைமோட பவர் தான், நான் 60 ப்ரைமோட பவராக நான் எழுதியிருக்கேன் முதல் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா உனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, நம்பர் ஆஃப் டிவைசஸ். ஏன் மேம் நம்பர் ஆஃப் டிவைசர் கண்டுபிடிக்கணும்னா லெக்ராஞ்சிஸ் தியரம்னு ஒன்று படிச்சிருப்போம். லெக்ராஞ்சிஸ் தியரம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப்போட ஆர்டர் 20 அப்படின்னு சொன்னால் அதனுடைய சப் குரூப்போட ஆர்டர் கண்டிப்பாக 20 டிவைட் பண்ணணும், 20 விட கம்மியாக இருக்கும், 20 டிவைட் பண்ணுற நம்பராக இருக்கும். அப்போ 20 டிவைட் பண்ணுறவங்க யார், 1, 2, 4, 5, 10, 20 இந்த 6 பேரில் யாரோ ஒருத்தரை தான் இருப்பாங்க சப் குரூப். இது லெக்ராஞ்சிஸ் தியரம். பட் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த லெக்ராஞ்சிஸ் தியரத்தோட கீழே ஒரு குரூப் இருக்குது, ஆர்டர் ஆஃப் குரூப் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை டிவைட் பண்ணுற எல்லாரும் சப் குரூப் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு நம்பர் 20 இருக்குன்னா 20 நான் 6 நம்பர் சொன்னால் டிவைட் பண்ணுற நம்பர், அந்த 6 பேரும் வரணுங்கிற அவசியம் இல்லை. நீ என்ன பண்ணணும், சப்போஸ் ஒரு குரூப்புக்கு சப் குரூப் இருந்தால், நல்லா கவனிச்சுக்கோ, சப் குரூப் இருந்தால் சப் குரூப்போட ஆர்டர் நம்பர் கண்டிப்பாக ஜியோட நம்பரை டிவைட் பண்ணும், ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணும். அப்போ டிவைட் பண்ணுற எல்லா நம்பரும் இருக்கிற மாதிரி சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகாது, எக்ஸிஸ்ட் ஆகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. இந்த 2 நிமிஷத்தை நீங்கள் திரும்பி வந்து ரீவைன் பண்ணி பாருங்கள், நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கும். இப்போ 20 டிவைட் பண்ணுற மாதிரி 6 நம்பர் சொன்னேன் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிவைட் பண்ணால் நான் 10 நம்பர் எடுத்துக்கோங்க, 10 இருக்கிற மாதிரி சப் குரூப் இருக்கலாம், ஆர்டர் ஆஃப் ஹெச் 10 இருக்கிற மாதிரி சப் குரூப் இருக்கலாம், இல்லாமலும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹெச் கண்டிப்பாக சப் குரூப்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முடிவு பண்ணியாச்சு, செக்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஹெச் வந்து சப் குரூப்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்டர் ஆஃப் ஹெச் ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். அப்போ டிவைட் பண்ணணும் அப்படின்னா டிவைசஸ் எத்தனை முறையாக கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் என்ன, ஏதோ ஒரு நம்பர் தியரியில் சொல்லுவோம், நம்பர் தியரியில் ஒரு நம்பர் இருக்குது அதை ப்ரைமோட பவராக எழுதிக்கணும். ப்ரைமோட பவரில் யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்கள எம்என் பின்னு பிரிச்சுக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் என்ன, m+1, n+1, p+1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, 2+1, 1+1, 1+1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன கிடச்சிச்சு, 3 × 2 × 2, தட் மீன்ஸ் 12. இப்போ 12 சப் குரூப் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இவங்க வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆல் சப் குரூப், இந்த குரூப்புக்கு எத்தனை சப் குரூப் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோ, சப் குரூப்போட ஆர்டர் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் சப் குரூப் இருக்கும். அப்போ நீங்கள் எத்தனை சப் குரூப் கேட்டாலும் நீங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்க நம்பர் ஆஃப் டிவைசஸ், ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் டிவைசஸ் போட்டாச்சுன்னா 12. அப்போ ஆப்ஷன் 12 எங்கே இருக்குது, சியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ பிறந்த டேட் 15 வச்சுக்கோயேன், Z15 நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். Z15 நீ போட்டு பாரு, என்ன வரும், 3 × 5, 3 power 1, 5 power 1. அப்போ நம்பர் ஆஃப் டிவைசஸ் யார் வருவா, 1+1 × 1+1, 2 × 2 = 4. அப்போ ஆன்சர் இஸ் 4. அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வேறு நம்பர்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் மறக்க வாய்ப்பே இல்லை, ஓகே மேடமா? இதே மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் நம்ம சால்வ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி அடுத்த ஒரு IIT ஜாம் க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.
அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.